அப்ப வெளியே என்ன நடக்குதுன்றது எதனுடைய வெளிப்பாடு, உள்ள என்ன டேட்டா வச்சிருக்கீங்கன்றதோட வெளிப்பாடு தான். உள்ள டேட்டாவை எப்படி வச்சுக்கணும், நான் ஒரு பிச்சைக்காரன் வச்சுக்கணும், வச்சுக்கலாமா? நான் என்ன சொல்றேன், இறைவனை உணர்வதற்காகத்தானே. 100% இறைவனை உணர்ந்தவன் ஒருபோதும் தன்னை செல்வந்தன் என்று சொல்லிக் கொள்ள மாட்டான். நீ என்ன பட்டினத்தாருக்கு மேல பெரிய கோடி சொல்றான். கோடி கோடியாய் பணம் வைத்திருப்பவனுக்கும் கூட பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. ஆனால் 1 கோடி ரூபாய் பணம் இல்லை என்றாலும் கூட தெருக்கோடியில் ஒருவேளை உணவிற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற எண்ணம் வைத்திருந்தால் அந்த கோடீஸ்வரனிடம் இறைவன் இல்லை, இந்த தெருக்கோடியில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரனிடம் தான் இறைவன் இருக்கிறார். நான் சொல்றேன், நீ என்ன சொல்றீங்க? எத்தனை வீடு, எத்தனை மாளிகை, எத்தனை ஆடை, எத்தனை ஆபரணங்கள், எவ்வளவு பெரிய சேனாதிபதி படைகள், எவ்வளவு பெரிய அரச படைகள் அனைத்தும் வைத்திருந்தாலும் கூட உன் உள்ளுக்குள் ஒரு துளி அளவு அன்பு இல்லை என்றால் நீ இன்னும் அடைய வேண்டிய தூரம் ஏராளம் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். சரணம் மேம், நீங்க கேட்டிருந்தீங்க பயிற்சிக்கு பிறகு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி ஆடியோ அனுப்ப சொல்லி சொல்லியிருந்தீங்க. எனக்கு எப்படி இருக்குன்னா, மனநிலையில நிறைய மாற்றங்கள் இருக்கு. அதாவது நான் பயிற்சிக்கு முன்னாடி இருந்த மனநிலைக்கும் பயிற்சி நான் எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப இருக்கிற மனநிலைக்கும் நிறைய வேறுபாடுகள், அது எனக்கு நல்லாவே தெரியுதுங்க. அதாவது என்னால மாத்திக்கவே முடியாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்த சில பழக்க வழக்கங்கள், சில வேலைகள், அது எல்லாமே வந்து என்னால இப்ப வந்து அது தானாவே மாறி இருக்கிறது என்னால உணர முடியுது. நான் ஒவ்வொரு முறை பயிற்சி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் எனக்கு எப்படி மனநிலை இருக்குன்னா, ஒரு புதுசா பிறக்கிற குழந்தை எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ஒரு அரை மணி நேரத்துக்கு என்னால மைண்டு ரிலாக்ஸாக இருக்குங்க. எதை பற்றி எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் முதல்ல வருதுங்க. எனக்கு முதல்ல மன தைரியம் ரொம்ப ரொம்ப குறைவு. எனக்கு இதுக்கு பயிற்சிக்கு முன்னாடிலாம் நான் ரொம்ப பயப்படுவேன், எல்லா விஷயங்களுக்குமே நான் ரொம்ப பயப்படுவேன். அதே மாதிரி யாரையாவது ஒருத்தரை சார்ந்தே தான் நான் இருப்பேன், அது குழந்தையிலேருந்தே எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம தனியாகவே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் எனக்கு அந்த பயிற்சிக்கு அப்புறமா எனக்கு வந்ததுங்க. அதுக்கப்புறமா எனக்கு ஒவ்வொரு முறை நான் பயிற்சி பண்ணும்போது எனக்கு ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் இருக்கு. நான் அது ஆல்ரெடி பரம்பூரில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த ஸ்பைனல் கார்ட் வலி எனக்கு இல்லை. நான் எப்போ அந்த பயிற்சி எனக்கு தீட்சை குருஜிக்கிட்ட நான் தீட்சை வாங்கணும்னு, இதுக்கப்புறம் எனக்கு அந்த முதுகு தண்டு வலி இல்லைங்க. மனநிலை நல்லா மாறி இருக்குங்க, அது மட்டும் தெரியும். என்னதான் இருந்தாலும் 2 நாள் நம்ம பயிற்சியில நம்மளால எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது இல்லைங்களா. போகட்டுங்க, நான் மறுபடியும் நிறைய பயிற்சி பண்ணி பண்ணி ஆனால் நிறைய அனுபவங்கள் எனக்கு தெரியுது. அது எனக்கு சொல்ல தெரியல, எப்படி சொல்கிறதுன்றது எனக்கு தெரியல. எல்லாமே குருஜியோட ஆசிர்வாதம், அவருடைய ஆசிர்வாதத்தால் தான் எத்தனை பேரோட வாழ்க்கையை நிறைய மாறி இருக்கு. ஆனால் அவர் மாதிரி ஒரு ஆள் இந்த உலகத்துக்கு கிடைச்சது நம்ம எல்லாருமே செஞ்ச புண்ணியம் தான் எனக்கு தோணுது. குருவே சரணம். அப்ப வெளியே என்ன நடக்குதுன்றது எதனுடைய வெளிப்பாடு, உள்ள என்ன டேட்டா வச்சிருக்கீங்கன்றதோட வெளிப்பாடு தான். உள்ள டேட்டாவை எப்படி வச்சுக்கணும், நான் ஒரு பிச்சைக்காரன்னு வச்சுக்கணும், வச்சுக்கலாமா? நான் வச்சுக்கிட்டேன், நான் ஒரு பிச்சைக்காரன்னு நான் ஒத்துக்கிட்டேன். நான் ஒரு 1 நம்பர் பிச்சைக்காரன். எத்தனை பேர் ஒத்துக்கிட்டீங்க இங்க? இப்ப இந்த நொடி யார் ஏத்துக்கிறீங்க? நான் ஒரு பெரிய பிச்சைக்காரங்கன்றதை யார் ஏத்துக்கிறீங்க? இன்னும் சில பேருக்கு ஈகோ இடிக்குது. மறுபடியும் சொல்றேன், கீழே போடுங்க. மறுபடியும் வேற இப்ப வேக வேகமா கை தூக்குவீங்க பாருங்க. உங்களுக்கு எப்படி எங்க ஒரு தீவிரவாதியை ரெடி பண்றதுக்கு அதை பேசி இதை பேசி மண்டையை கழுவி பாம கட்டிட்டு போய் குயிரா சாவிடான்றானுங்க சூசைட் பாம்புக்கு. நான் என்ன சொல்றேன், இறைவனை உணர்வதற்காகத்தானே. 100% இறைவனை உணர்ந்தவன் ஒருபோதும் தன்னை செல்வந்தன் என்று சொல்லிக் கொள்ள மாட்டான். நீ என்ன பட்டினத்தாருக்கு மேல பெரிய கோடி சொல்றா? எவ்வளவு வச்சிருப்பீங்க உங்க அக்கௌண்ட்ல? அதை ஏன் தம்பி கேக்குறீங்க? அதை விடுங்க, அது ஒரு சோக கதை, அதையே கேட்காதீங்க. பட்டினத்தார் என்பவர் அரசனுக்கு கடன் கொடுத்தவர். பட்டினத்தார் என்பவர் யார்? எங்க நமக்கு ஒரு பிரச்சனைனா அரசன்கிட்ட போவோம். அரசனுக்கு ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போயிருக்கான் பாருங்க? மாறுவாடிகிட்ட போயிருக்கான். அவர் மாறுவாடி இல்ல, அந்த வணிகம் பண்ணிட்டு இருந்தவர். பட்டினத்தார்கிட்ட போய் கடன் வாங்குவான் அந்த நாட்டை நடத்துறதுக்காக. மொத்தத்தையும் தூக்கி ரோட்ல கொட்டுக்கடான்ட்டார். எதை? ஜட்டி பேண்ட்டு வேஷ்டி சட்டையா? தங்கம் வைரம் வைடூரியம் கோமேதகம் இன்னும் பெயர் சொல்ல முடியாத விலை மதிப்பில்லாத அத்தனை ஆடை ஆபரணங்கள் அனைத்தையும் ரோட்ல கொட்டுக்கடான்ட்டார். ஏன்? இதனால நான் அழிஞ்சு போனதுதான் மிச்சம், இதனால 10 பைசா பிரயோஜனம் இல்லைன்ட்டார்.
வேட்டி கட்டிட்டு கிளம்பிட்டாரு. நம்ம என்ன கேட்க வரோம்னா, அவரே சொல்றாரு இதுல ஒண்ணு இல்லைன்னு. இப்ப நான் கேக்குறேன், நீங்க பட்டினத்தாருக்கு மேல பெரியாளா? கிட்டத்தட்ட நான் சொல்றது 100-200 வருடங்களுக்கு முன்னாடி அவருடைய நெட் வேல்யூ, நெட் ஒர்த்தன் தெரியுமா, அன்னைக்கு இருந்த அந்த அப்ரைசர்ஸை வச்சு அது கணக்கெடுத்தாங்க. பாதிதான் கணக்கெடுக்க முடிஞ்சு, பாதியை விட்டுட்டானுங்க. ஏன், அதெல்லாம் விலை மதிப்பே இல்லைன்ட்டானுங்க. அதெல்லாம் வார்த்தைகளால் சொல்லவே முடியாதுட்டாங்க. அப்ப எவ்வளவு வச்சிருந்துருப்பாரு பாருங்க, குபேரம்சம்ன்றாங்க அவரு. கணக்கெடுத்த அந்த பொருள்களுடைய மதிப்பு மட்டும் 700,000 கோடி. எத்தனை, எவ்வளோ, 100,000, 1 கோடியெல்லாம் இல்ல, 7 lakh crores. அப்ப பாத்துங்க எவ்வளோன்னு, கணக்கு எடுத்தது மட்டும். கணக்கு எடுக்காது. இப்போ நான் ஒன்று தான் கேட்குறேன், நீங்கள் இப்போ இல்லைங்க, பட்டினத்தா இருக்கு மேலே எனக்கு கொஞ்சம் சொத்து இருக்குன்னு யாராவது இருக்கீங்களா? ஒரு வெள்ளி எக்ஸ்ட்ரா இருக்கு என்கிட்ட, அப்படி யாராவது இருக்கீங்களா சொல்லுங்கள். ஒரே மந்திரம் நான் மொத்தத்தையும் முடிச்சு விட்றலாம். ஏன்னா பட்டினத்தாருக்கு மேலே பெரியாளா நீங்கள், அவ்வளோ பெரிய பில்டப்பு உங்களுக்கு. அத்தனை உணர்ந்த மனுஷனே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டாரு. போ, இதில் இதை வச்சுட்டு என்னத்தை பண்ணுறது, 10 பைசா பிரோஜனம் இல்லைன்ட்டு போயிட்டாரு. நம்ம வச்சுட்டு என்ன பண்ணுறது? எப்ப வர்றது இந்த புரிதலுக்கெல்லாம்? அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அப்படின்னா என்ன, உண்மையை உணராதவன் அன்பு வேற கடவுள் வேறன்னு சொல்லுவானா? பைத்தியம், முட்டா பையன், கிறுக்கு பையன் அவன் தான் அப்படி சொல்லுவானா? என்னங்க அன்பெல்லாம் காமிக்க சொல்லிட்டு இருக்காரு, அன்பு வேற கடவுள் வேறங்க அப்படிமானா? ஆனா அன்பே சிவமாவது ஆறும் அறியல, ஆனா அன்புதான் கடவுள்ன்றது உனக்கு தெரியல. அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின், அன்புதான் சிவம்ன்றத ஒருத்தன் எப்ப உணர்ந்துடுறானோ, அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு, அன்புதான் சிவமா மாறிடுச்சுங்கிறார். அப்படின்னு அன்பா ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அந்த அன்புன்ற தன்மை அவனுக்குள் இறைவனை கொண்டு வந்து விடுகிறது. எப்போது ஒரு மனிதன் அன்பாக இருக்க தொடங்குகின்றானோ அவனுக்குள் கருணை ஊற்றெடுக்க ஆரம்பிக்கின்றது. கருணை எப்போது ஒரு மனிதனுக்குள் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கிறதோ அவனுக்குள் இருக்கக்கூடிய கடவுள் தன்மை செயல்பட ஆரம்பித்து விடுகிறது. கோடி கோடியாய் பணம் வைத்திருப்பவனுக்கும் கூட பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. ஆனால் 1 கோடி ரூபாய் பணம் இல்லை என்றாலும் கூட தெருக்கோடியில் ஒருவேளை உணவிற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற எண்ணம் வைத்திருந்தால் அந்த கோடீஸ்வரனிடம் இறைவன் இல்லை, இந்த தெருக்கோடியில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரனிடம் தான் இறைவன் இருக்கிறார். நான் சொல்றேன், நீ என்ன சொல்றீங்க? எத்தனை வீடு, எத்தனை மாளிகை, எத்தனை ஆடை, எத்தனை ஆபரணங்கள், எவ்வளவு பெரிய சேனாதிபதி படைகள், எவ்வளவு பெரிய அரச படைகள் அனைத்தும் வைத்திருந்தாலும் கூட உன் உள்ளுக்குள் ஒரு துளி அளவு அன்பு இல்லை என்றால் நீ இன்னும் அடைய வேண்டிய தூரம் ஏராளம் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். பணமோ, பொருளோ, பேரோ, வசதியோ, வீடோ, வாசலோ, வசதியோ உண்மை என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கால சூழ்நிலையில் இது எதுவும் முக்கியமல்ல. இது அனைத்தையும் படைத்த என் இறைவன் தான் முக்கியம் என்று இறைவன் மீது எவன் ஒருவன் காதல் கொள்ள ஆரம்பிக்கின்றானோ அவன் முழுமையான பரிபூரணத்தை அடைந்து விட்டான் என்பதே பொருளாகும். கண்ணுக்கு தெரியும் காட்சி பொருள்களில் தன் மனதை எப்போது ஒருவன் செலுத்தாமல் கண்ணுக்கு தெரியாத இறை மீது, கண்ணுக்கு தெரியாமல் உணர மட்டுமே கூடிய அந்த இறைவன் மீது எவன் ஒருவன் காதல் கொண்டு ஏங்கி தவித்து காத்து கிடக்கிறானோ அந்த ஏக்கம் அவனுக்குள் இறைவனை கொண்டு வருகிறது. காதலித்த காதலன், காதலித்த காதலி இருவரும் இணைந்து வாழும் போது கிடைக்கக்கூடிய பேரின்பம் ஒரு காலத்தில் சிற்றின்பமாக மாறி பிரிந்து செல்லும் போது உங்கள் மனம் ஏற்கப்படுகிறது இல்லையா? அந்த உயிர் மறுபடியும் என் கூட வந்துடாதா? அந்த உயிர் கூட மறுபடியும் நம்ம சேர்ந்து வாழ்ந்துட மாட்டேன். என் கணவன் போகிறானே, என் மனைவி போகிறாளே, என் காதலன் போகிறானே, என் காதலி போகிறாளே, அனைவரும் இப்படி போகிறார்களே என்ற அந்த ஏக்கம், மனிதனின் மீது வரக்கூடிய ஏக்கம், ஒரு மிருகத்தின் மீது வரக்கூடிய ஏக்கம் ஏன் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத இறைவன் மீது இன்னும் வரவில்லை?
எதையோ கேட்கறோம், எதையோ கேட்கறோம், கண்ட கருமாந்திரத்தெல்லாம் கேட்கறோம், படைச்சவனையும் கேட்க மாட்டோம். அவன் படைச்சதுல இருக்கக்கூடிய பொருள் ஏதாவது உங்களுக்கு பயன்படும்னா பரவாயில்ல, பயன்படுத்த மாட்டீங்களே, பயன்பட்டாலும் ஒரு கட்டத்துக்கு மேல நாசமா போயிருது, அதனால எந்த பலனும் இல்லையா, அழிஞ்சு போறதுதான் மிச்சம். எத்தனை சாம்ராஜ்யங்கள் வீழ்ந்தன, எத்தனை சாம்ராஜ்யங்கள் மண்ணோடு மண்ணும் போச்சு, எத்தனை சித்தர்கள் காணாம போயிட்டாங்க இந்த அகம்பாவம் ஈகோ வந்ததுனால, இன்னும் எத்தனை கதை நமக்கு நடக்க வேண்டும், இதை சொல்றதுக்கு ஒரு மகான் வந்துகிட்டே இருக்கணுமா உங்களுக்கு? சுய ஆராய்ச்சி கிடையாதா? யோசிக்க மாட்டீங்களா? புத்தகம் படிக்க மாட்டீங்களா? மேம்புள் மேயக்கூடிய பழக்கம் தானா? மேம்புள் மட்டும்தான் மேய்வீங்களா? உள்ளுக்குள்ள ஆழமான கருத்தை பார்க்க அப்படி என்ன பிசி, அப்படி என்ன வேலை உங்களுக்கு? வாழ்க்கையில உருப்படுற வேலையை விட்டுட்டு உருப்படாத வேலை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம், நாசமா போறேன்னு தெளிவா தெரியுது. ஒரு வேலை உருப்படியா பண்றது இல்ல, கல்யாணம் பண்ணவனுக்கு உண்மையா இருக்கிறது இல்ல, கல்யாணம் பண்ணவனுக்கு உண்மையா இருக்கிறது இல்ல. உண்மையான எல்லா உண்மையும் சொல்றேன், கேரக்டர் அசாசினேஷன் மட்டும் கிடையாது. ஏதோ ஒன்று நினைச்சுக்கிட்டு, ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு, காதல்ன்ற பேர்ல கருமாந்திரத்தை பண்ணிட்டு, டார்ச்சர் பண்ணிட்டு, நீங்களும் வாழாம அடுத்தவனையும் வாழ விடாம, பெத்த குழந்தைக்கு உண்மையா இல்ல, இவர் வாழ்க்கையா, இவர் வாழ்க்கையா? நாய் கூட தான் நாலு வேலை சாப்பிடுது, புளி கூட தான் நாலு வேலை சாப்பிடுது, தேவைப்பட்ட இடையில வேற வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்மள மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா காஃபி டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுறது இல்ல, நாயும் சாப்பிடுது நம்மளும் சாப்பிடுறோம், புளியும் சாப்பிடுது எலியும் சாப்பிடுது, நமக்கும் நாய்க்கு என்ன வித்தியாசம் கேக்குறேன். தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள், இது தவறா நினைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. நான் கேட்கல அப்படின்னா வரவும் போறோம்லாம் நாளைக்கு உங்களை கேட்பான், வேணுமா அது உங்களுக்கு? அது தேவையா உங்களுக்கு? உங்ககிட்ட யாரு வந்து ஏன் பேசலன்னா, பேசினா திருந்தி தொலைய மாட்டா, எதுக்கு பேசலான்ற எண்ணம் தானே தவிர, பேசினால் இவன் கேட்டுக்கொள்வான்ற எண்ணம் இருந்ததுன்னா நீங்க என்ன திருந்திருப்பீங்க? ஏன் எவனையும் பேசுறக்கே விட மாட்டீங்களா? பயம் காட்டுறீங்களே, ஆடுறீங்க காலில் சலங்கையை கட்டிட்டு, எவன் பக்கத்துல வந்து எந்த அட்வைஸ், ஏ அங்க போ, ஏ இங்க போ, ஏ அதை பேச, ஏ அதை பேச, எவனைத்தான் வந்தப்ப என்னதான் பேசுறது உங்ககிட்ட? சரியா நம்ம பண்றது சரியா? எவன் வந்தாலும் அசிங்கப்படுத்திடுறது, அவமானப்படுத்திடுறது, திட்டிடுறது, அவன் கேரக்டர் சரியான்னு பாக்குறது, எவன் தான் வந்தா உங்களுக்கு என்ன இறைவனே இறங்கி வருவாரா? இல்ல இறைவன் இறங்கி வந்தா தான் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? நீங்க அவ்வளவு பெரிய அறிவாளியா? நீங்க இறைவனை பார்த்தா தெரிஞ்சிருமா உங்களுக்கு? கண்ணு முன்னாடி தெரியுற புருஷன் மேல அன்பு காட்ட முடியல, கண்ணு முன்னாடி தெரியுற பொண்டாட்டி மேல அன்பு காட்ட முடியல, கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய குழந்தை மேல அன்பு காட்ட முடியல, கண்ணுக்கு தெரியாதவன் மேல எங்க இருந்து நீங்க எல்லாம் அன்பு காட்டுவீங்க? எங்க இருந்து உங்களுக்குள்ள இறைத்தன்மை வரும்? இறைத்தன்மை எப்படி வரும் உங்களுக்கு? இறைவனுடைய குணம் என்பது பாரபட்சம் இல்லாமல் அனைத்து உயிர்களுக்கும் பாரபட்சமின்றி சமமான உரிமையோடு சமமான அருளை கொடுப்பதற்கு பேர் தான் இறைத்தன்மை. எஸ்ஆர்னோ எஸ்ஆர்னோ நீ பாரபட்சம் பார்த்து இன்னொருத்தன் உதவி பண்ணி, அழகா இருக்கிறவனுக்கு மட்டும் அதிகமா சாப்பாடு போடுறீங்க, அழகு இல்லாதவன கண்டுக்க மாட்டீங்க, நல்லா பேசுறவன்ட்ட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, நல்லா பேசாதவன்ட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு ஒருத்த ஒரு ஹெல்ப் பண்ணானா ஒரு வணக்கம் வைக்கிறீங்க, ஒரு ஹெல்ப் பண்ணலாம் மதிக்கவே மாட்டீங்க, நியாயமா அது? பார்சியாலிட்டி பார்க்கக்கூடிய நீங்க பார்சியாலிட்டி பத்தி பேசவே கூடாது, உங்களுக்கு அதுக்கு தகுதியே கிடையாது, வாயே திறக்க கூடாது. எனக்கு ஏன் இப்படி இறைவன் பண்றாரு, நான் யாருக்கு என்ன, நான் என்ன பிரிவை பார்த்தேன், நான் என்ன தப்பு பண்ணேன், இதெல்லாம் கேட்காதீங்க, தயவு செஞ்சு கேட்காதீங்க. கேட்கறதுக்கு உண்டான தகுதியெல்லாம் எப்பயோ இழந்துட்டோம் நம்ம. நம்புனா வாழ்க்கை இருக்கு, யார என்ன இல்லை அவனை நம்புனா வாழ்க்கை இருக்கு, நம்பாதவனுக்கு வாழ்க்கை இருக்கு, ஆனா இந்த ஒரு வாழ்க்கை இல்லை, ஏகப்பட்ட வாழ்க்கை இருக்கு. அப்படின்னா என்ன, நீ ஏகப்பட்ட பிறவியை எடுத்து எடுத்து சாவ போறீங்கன்னு அர்த்தம். இதான் நடக்கும், இதான் நடந்துட்டு இருக்கு. புத்திசாலி அலர்ட் பண்ணும் போதே அலர்ட் ஆயிருவான், புத்தி உள்ள புள்ள பொழைச்சுக்கும், இவ்வளவு தூரம் இவனுக்கு என்ன அவசியம் இருக்கு, இப்ப இதுல எவ்வளவு சம்பாரிச்சு, 100 கோடி சம்பாரிச்சிருவானா? 100 கோடி சம்பாரிச்சு இன்னொரு பில்டிங் கட்டுவானா? மலேசியால 100 பில்டிங் கட்டி எத்தனை இட்லி சாப்பிடுறது, எத்தனை தோசை சாப்பிடுறது, எத்தனை புளிசோரை தான் சாப்பிடுறது, எத்தனை லெமன் ரைஸ் தான் சாப்பிடுறது? இவ்வளவு தூரம் ஒருத்தன் முன்னாடி வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுறானா, ஏதோ இருக்கும் போல. சரி நம்ம புரியாது, இப்ப புரியாது உங்களுக்கு, ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் குழம்பிடுவீங்க, எனக்கு தெரியும். ஏதாவது இதுல இருக்கும் போல சரி கேட்போம், இவ்வளவு தூரம் திட்டுறான்ல, மானங்கிட கேள்வி கேட்கறான். இந்த கேள்விக்காக நம்ம ஏதாவது பண்ணி காட்டுவோம்னு சொல்லி பண்ணி காமிச்சிட்டீங்க, 2-3 வருஷம் இந்த பயிற்சியில நிலச்சுன்னுட்டீங்கன்னா முடிஞ்ச அவ்வளவுதான். அப்ப நீங்களே நினைச்சாலும் மாற முடியாது, இழுத்துட்டு போயிடும்.
பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.